அன்னை தெரசாவை பற்றி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவங்க அவங்க. அவங்கள பற்றி முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் சிது பகிர்ந்து கொண்ட ஒரு காரியத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1992 ஒரு டெஸ்ட் போட்டி விளையாடுவதற்கு ஊதியமாக எங்களுக்கு ₹10,000 வழங்கப்படுவது வழக்கம். ஒருமுறை கல்கத்தாவில் நடந்த ஒரு போட்டியின் போது எனக்கு கிடைத்த பணத்தை எடுத்துக்கொண்டு அன்னை தெரசாவை கட்டாயம் சந்திக்க வேண்டும், அவர் செய்து வரும் தன்னலமற்ற சேவைக்காக அவருக்கு இந்த பணத்தை கொடுத்து விட வேண்டும் என்று எனக்குள் ஒரு உந்துதல் ஏற்பட்டு அவ்வாறே அவரை காண அவரது இடத்திற்கு சென்றேன். சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி என்ற அந்த அலுவலகம் மிகச்சிறியதாயிருந்தது. அங்கு இருந்த கன்னியாஸ்திரிகளிடம் வேர் இஸ் மதர் என்று கேட்டேன். அதற்கு அங்கே இருந்த ஒரு கன்னியாஸ்திரி மதர் இஸ் அட் த ஹோம் ஃபார் த டையிங் என்றார். எனக்கு ஹோம் ஃபார் த டையிங் என்று அவர் கூறியதன் பொருள் விளங்கவில்லை. அவர்கள் என்னை அந்த அலுவலகத்தின் பின்புறம் இருந்த மற்றொரு கட்டிடத்துக்கு அழைத்து சென்றனர். அந்த கட்டிடத்தினுள் தங்களது வாழ்வின் கடைசி மணித்துளிகளை எண்ணிக்கொண்டிருக்கும் மரண படுக்கையில் இருக்கும் நோயாளிகள் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். நான் உள்ளே நுழைந்தபோது அந்த கட்டிடத்தினுள்ளிருந்து ஒரு சகிக்க இயலாத நாற்றம் வந்து கொண்டிருந்தது. அழுகிக் கொண்டிருக்கும் மாமிசத்திலிருந்து வருவது போன்றதான அந்த நாற்றத்தின் நெடி குமட்டலை வரவழைத்தது. அதை சகித்து கொண்டு அந்த சிறிய சந்தின் வழியாக நான் நடந்து சென்று ஒரு அறையை அடைந்தேன். அங்கேதான் முதன் முதலாக அன்னை தெரசாவை கண்டேன். தன் மரண படுக்கையில் இருந்த நீண்ட தலைமுடியை கொண்ட ஒரு மனிதன் அங்கே படுக்க வைக்கப்பட்டிருந்தான். அவனது உடலில் ஆடை எதுவும் காணப்படவில்லை. ஒரு துணி மட்டும் அவனது இடுப்பின் கீழே போர்த்தப்பட்டிருந்தது. அவன் உடல் முழுவதும் அழுகி புண்களில் இருந்து சீழ் வடிந்து கொண்டிருந்தது. அன்னை தெரசா மிகுந்த அன்புடன் அந்த புண்களில் வழிந்து கொண்டிருந்த சீழை ஒரு துணியினால் துடைத்து கொண்டிருந்தார். அவன் மிகுந்த வேதனையில் துடித்து கொண்டிருந்தான். அவன் உடலில் இருந்து வந்த நாற்றம் என் குடலை புரட்டியது. ஒரு நிமிடம் கூட ஆகியிருக்காது அந்த கட்டிடத்தினுள் இருந்து நான் வயிற்றை பிடித்து கொண்டு வெளியே ஓடி வந்தேன். நவ்ஜோத் சிங் சிது, இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர், அங்கிருந்த சாக்கடையில் பெரும் குமட்டலுடன் வாந்தி எடுத்தான். 10 நிமிடங்கள் கழித்து அன்னை தெரசாயினிடம் வந்தார். புன்னகையுடன், எஸ் மை சன் என்றார். மதர், ஐ வாண்டட் டு மீட் யூ என்றேன். கம் மை சன், ஃபாலோ மீ என்றவர் நடக்கத் துவங்கினார். அலுவலகம் வந்தோம். நான் மனம் நிறைய அகங்காரத்துடன் என் பாக்கெட்டில் இருந்த 10,000 ரூபாயை எடுத்து அங்கிருந்த மேஜையின் மேல் வைத்தேன். அவரை வணங்கி, மதர், ஐ ஹவ் கம் ஹியர் டு அசிஸ்ட் யூ, ஐ வுட் பி ரியலி ஆப்ளிக் இஃப் யூ அக்செப்ட் திஸ் என்றேன். அவர் என்னை பார்த்து புன்னகைத்தவாறு, சன், ஐ டோன்ட் நீட் யுவர் மணி, ஐ நீட் யுவர் டைம். கேன் யூ ஸ்பெண்ட் டைம் வித் தீஸ் பீப்புள்? Can you give me some days where you can nurse them? என்றார். என் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. இவ்வுலகில் இப்படி உள்ளம் கொண்ட மனிதர்களும் இருக்கிறார்களா? நான் கொடுக்கும் பணத்தை மறுத்து என்னை வந்து இந்த நோயாளிகளுடன் நேரம் செலவிடச் சொல்கிறாரே என்று உறைந்து போனேன். அந்த நாற்றத்தினுள் 2 நிமிடங்கள் கூட என்னால் நிற்க இயலவில்லை. நான் எங்கிருந்து அவர்களுக்கு சேவை செய்வது? That was life changing for me. பணம் கொடுத்து யாருக்கும் உதவி செய்துவிடலாம் என்ற எண்ணம் அன்று சுக்கு நூறாகி போனது. பணத்தை விட அன்பும் நாம் பிறருக்கு செய்யும் சேவையும் மிக மிக உயர்ந்தவை என்று அன்னை தெரசா அன்று எனக்கு உணர்த்தினார். பிற நன்மைக்கும் ஒளி வீசுவோம், உலகின் மாயிருள் நீக்க முயல்வோம். பாவம் சாபம் யாவும் பறந்தோடிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம்.